ஹலோ கைஸ், தமிழ்நாடுமே கேமிங் அண்ட் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ட்ரையன் பால் ஸ்டோரி எக்ஸ்பிளேஷனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ரீபன் அப்படிங்கிற மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஃபியூஷன் ரீபன் இந்த மூவியில் தான் ஃபர்ஸ்ட் கொஜிட்டா வந்து காமிச்சிருப்பாங்க, அதாவது ட்ரையன் பால் சூப்பர் பிராலிக்கே முன்னாடி. பட் என்ன, அந்த மூவியில் வந்து இவர் வந்து ஒரு ஃபில்லர் கேரக்டர் காமிச்சிருப்பாங்க, இப்போ வந்து கொஜிட்டா ஒரு கேனன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஒரு கேனன் கேரக்டராகவே ஆகிட்டார். ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போவோம். இப்போது கோகு வெஜிடா ரெண்டு பேருமே வந்து இறந்துட்டாங்க. ஸோ ஏன் எதுக்குலாம் கேட்கக்கூடாது, ஃபில்லர் மூவிஸில் வந்து அவங்க வந்து ஓனாகவே தான் சீன்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போது கோகுவும் பைக்கானும் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதர் வேர்ல்டு வந்து அதர் வேர்ல்டு டோர்னமெண்ட்டில் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது எர்த்தோட செக்கிங் ஸ்டேஷனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே ஒரு சோல் கிளீன்சிங் மிஷின் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாத ஆத்மா வந்து பரிசுத்த ஆத்மாவை மாற்றும். அந்த ஆத்மா வந்து அந்த மிஷினுக்குள்ளே போச்சுன்னா அந்த மிஷினில் வந்து கெட்ட குணங்கள் அந்த எல்லாத்தையுமே வந்து அதை வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு நல்ல ஆத்மாவை வந்து வெளியே விட்டுரும். ஸோ வெளியே விட்டதுக்கப்புறம் அவங்க வந்து ரீஇன்கார்னேட் ஆயிடுவாங்க, அதாவது ரீஇன்கார்னேட் ஆகி ஹெல்லோ ஹெவனோ ரெண்டில் ஏதோ ஒரு இடத்துல வந்துருப்பாங்க. ஸோ இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த மிஷினை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஒருத்தர் இருப்பான், அவன் பேர் தான் ஓரிஸ்னு ஒரு பையன் இருப்பான். அந்த ஓரிஸுங்கிறவன் சும்மா இல்லாமல் வாக்மேனில் ஆதினா சாங்கெல்லாம் கேட்டுகிட்டு இருப்பான். ஸோ அந்த ஆதினா சாங்க சாதாரணமாக கேட்காம அப்படியே அலற விட்டுட்டு அந்த இடத்தையே அலற விட்டுட்டு இருப்பான். ஸோ அதனால் வந்து கிங் கேமர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு, ஏய் அவனை சொல்லி வைப்பா இல்லைன்னா அவனை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதேமாதிரி அவனோட, அதாவது கிங் கேமோட அசிஸ்டண்ட் வந்து அந்த ஓரிஸுங்கிற பையன் வந்து வான் பண்ணுறதுக்காடி போவார். டே தம்பி என்னடா பாட்டு கேட்டிருக்க, ஒழுங்காக வேலையை படுறா அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவன் வார்ன் பண்ணதுக்கப்புறமும் சும்மா இல்லாமல் சிங்கிள் பசங்கன்னு பாட்டு கேட்டுட்டே இருக்கான். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சோல் கிளீன்சிங் மிஷினில் சோல்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி அந்த மிஷினே வந்து வெடிச்சிருது. ஸோ அந்த மிஷின் வெடிக்கும் போது ஓரிஸுங்கிற பையனும் அந்த எக்ஸ்ப்ளோர்டில் வந்து சிக்கிடுவான். ஸோ அதில் சிக்கினனால அந்த ஈவல் சோல்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் ஆயிரும். அந்த ஈவல் சோல்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஓரிஸுங்கிறவன்ட்டையும் அந்த ஈவல் சோல் வந்து மிக்ஸப் ஆகி அவன் வந்து ஒரு ஈவல் கிரியேச்சரை வந்து ஆயிடுவான். அவன் வந்து அந்த கேரக்டர் பேர் வந்து ஜனபா, அதுதான் இந்த ஸ்டோரியோட வில்லன். சோல் கிளென்சிங் மிஷின் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆனால கிங் எம்மாவே வந்து அப்படியே உட்காந்துட்டு இருந்து ஒரு விழுந்துருவார். ஸோ என்னான்னு பார்க்க சொன்னப்போ அந்த இடம் எல்லாமே அப்படியே ஒரு ஜெல்லிபீன் ஷேப்பில் வந்து ஒரு பேரியர் மாதிரி அப்படியே அந்த இடத்தையும் வந்து சரௌண்ட் பண்ணிடும். ரவுண்ட் ரவுண்டாக எங்கே பார்த்தாலும் அந்த பேரியர் மாதிரியே இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு ஜெல்லிபீன் மாதிரி அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். ஸோ இந்த சோல் கிளென்சிங் மிஷின் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆனனால இறந்தவங்க எல்லாமே திரும்ப வந்து எர்த்துக்கு வந்துடுவாங்க. அப்படியே இறந்த எல்லா எர்த்லிங்ஸும் வந்து உயிரோடு வந்துடுவாங்க, இன்க்ளூடிங் நம்ம ஹிட்லர் முதற்கொண்டு எல்லாமே வந்துடுவாங்க. ஹிட்லர் சும்மா வரதும் இல்லாமல் தன்னோட ஃபோர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்த வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சுற்றிட்டு இருப்பார். ஸோ இந்த பாதிப்பு வந்து அதர் வேர்ல்டு டோர்னமெண்ட்லேயும் வந்து நடக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து, ஸோ ஃபைட்டிங் ஸ்டேஜில் சடனாக ஏதோ ஒன்று லேண்ட்லேருந்து அப்படியே புடச்சிக்கிட்டு வெளியே வருது. அப்படி கோகு வந்து அவங்ககிட்ட எல்லாமே கேட்பான், என்னையா அது ஃபைட்டிங் ஸ்டேஜில் இப்படி புடச்சுக்கணும் வருது அப்படின்னு கேட்குறப்போ அந்த இடமே வந்து ஃபுல்லாகவே அப்படியே ஒரு பேரியர் மாதிரி ஆயிரும். கிட்டத்தட்ட அந்த ஜெல்லிபீன் மாதிரி அது ஒரு பேரியர் வந்து உருமாறும். ஸோ அதை பார்த்த கிராண்ட் கையை வந்து, இங்கே ஏதோ தப்பு நடக்குது, நீ அங்கே போய் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னோடனே பைக்கானும் கோகுவும் வந்து அந்த இடத்துக்கு போவாங்க. ஸோ போயிட்டு என்னன்னு பார்க்கும்போது, ஸோ எர்த்தோட செகண்ட் ஸ்டேஷனுக்கு கோகுவும் பைக்கானும் போகும்போது கிங் கேமா அப்படியே கத்துறாரு, இதை வந்து வேற யாரும் பண்ணலை, எங்களோட ஒன் ஆஃப் த ஒர்க்கர் தான் அந்த மாதிரி பண்ணிட்டான், அதோட காசு தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே யார் இப்படிலாம் பண்ணது அப்படின்னு சொன்னோடனே மேலே போகிற ஒருத்தர் உட்காந்துருக்காள் அவன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கோகுவும் பார்த்தவொடனே அவன் வந்து அப்படியே கிட்டத்தட்ட ஒரு பாக்டீரியா மாதிரி இருக்கான். ஸோ அவன் வந்து பார்க்க ரொம்ப ஒரு வில்லன் மாதிரி இல்லாமல் ஒரு பேபி மாதிரி ஜனம்பான்னு கைத்தறி சிரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி கோகுவும் போய் அதிட்ட போய் சிரித்து பேசி விளாண்டுட்டு இருக்காங்க. பைக்கனு போய் விளாட்றாரு, அமைதியாரு சமத்து பேலை அப்படி இப்படின்னு நம்ம சொல்கிறாரு. ஸோ அந்த ஜனம்பாவும் கைத்தறிச்சு வச்சிருக்கும்போது படாருன்னு ஒரு அடி விடுது, இவன் போய் பத்தடி ஊற்று பறந்து போய் விடுவான். ஸோ அதே மாதிரி கோகுவும் போய் பார்க்கும்போது அவனே வந்து அடிக்குது. ஸோ அடி வாங்கினோடனே கோகு கொஞ்சம் அப்படி சீரியஸ் ஆயிடுறாரு, இவன் சாதாரண ஆள் இல்லை, இவன் குழந்தை உருவத்தில் ஒரு கொடூரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுறாரு. இப்போ எடுத்துட்டு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோவன் வந்து சயமனாகி அங்கே நடக்கிற காசஸ் எல்லாத்தையுமே வந்து தடுத்து நிறுத்துறாரு. ஸோ சடனாக வந்து யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸா வராரு. ஸோ ஃப்ரீஸா வந்து என்னை அழிச்சவன் இந்த இடத்துல தான் இருக்கான், ஸோ அவனை கொல்லாம போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிகிட்டே வராரு. ஸோ கோவன் அவரை பார்த்துடுறாரு, ஏ ஃப்ரீஸா நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஏ நீ யார கோமாளி அப்படின்னு கேட்கும்போது, டே பள்ளி முட்டை நான் கோமாளி இல்லடா, என்னோட பேர் சயமேன்றா அப்படின்னு வந்து கோவன் சொல்லுவார். நம்ம ரெண்டு பேரும் கூட பிளானட் நமேக்கில் ஃபைட் பண்ணுமே மறந்துட்டியா அப்படின்னு வந்து கேட்பாரு. ஓ நீ அந்த சயன் குரங்கோட பையன் கோவன் தானே அப்படின்னு வந்து ஃப்ரீஸை வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சு அப்படியே சொல்கிறாரு.
உடனே ஃப்ரீஸ் ஆனால் அவங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. கான் அப்படியே ஒன் பஞ்ச் மேன் மாதிரி ஒரே பஞ்சை விட்டு அந்த ஃப்ரீஸை வந்து அப்படியே அழிஞ்சு போயிடுவாரு. அப்படியே பக்கத்தில் ஃப்ரீஸோட ஆர்மி வர வரானுங்க, கிட்டத்தட்ட 10,000 ஃப்ரீஸ் ஆர்மிலாம் வரானுங்க. ஃப்ரீஸா ஒரே பஞ்சில் நாக் அவுட் பண்ணதை பார்த்துட்டு அப்படியே அவனுங்களும் அப்படியே பதறி அப்படியே பயந்து அப்படியே ஓட்டானுங்க. ஸோ இந்த புரட்சி போராட்டத்தில் மிஸ்டர் ஷேட்டனும் கலந்துக்கிட்டு அங்கே சுற்றிட்டு இருக்கிற 4-5 ஜாம்பிஸையும் அடிச்சு தடுத்துட்டு நானும் பிக்கஸ்ட் ஃபைட்டர் அப்படின்னு சுற்றிட்டு வராரு. ஸோ இப்போ கோனு ட்ரங்க்ஸ் வந்து ஒரு ட்ரான் பால்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரான் பால்ஸை சர்ச் பண்ணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண உடனே ட்ரான் பால்ஸை சமன் பண்ணுறாங்க. சமன் பண்ண உடனே ஷென்ட்ரான் வந்து வராரு. ஷென்ட்ரான் வந்தோடனே கோவான் இந்த மாதிரி கேட்குறாரு, ஏன் இந்த இறந்தவங்களாம் திரும்ப உயிரோட வராங்க, அதுக்கு என்ன காரணம், நீ அவங்களை திருப்பி அவங்க இருந்த இடத்துக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு வந்து ஷென்ட்ரான் கேட்கும்போது, உங்கள் வரத்தை வந்து நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லுவார். கொஞ்ச நிமிஷம் கழித்து அதை என்னால் நிறைவேற்ற முடியாது, அது என்னோட பவருக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது அப்படின்னு வந்து ஷென்ட்ரான் வந்து சொல்லுது. கோட்டன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், நீ தான் எங்களுக்கு எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு சொன்னியே, இப்போ என்னத்துக்கு எங்களை காலவாரி விடுற அப்படின்னு கேட்டவுடனே ட்ரங்க்ஸ் உடனே கோவானோட வாயை அடைக்கிறான். வாயை முறை குரங்கு அதனை கடிச்சு வச்சுட போகுது அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ உடனே ஷென்ட்ரான் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோல்ஸ் எல்லாமே ஒரு ஹெல்லுக்கோ ஒரு ஹெவனுக்கோ வந்து நகர்த்த முடியும், பட் அதை எங்கே நகர்த்துறது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது, ஏன்னா அந்த இடமே வந்து இப்போ இல்லை அப்படின்னு வந்து சென்ட்ரான் வந்து சொல்லுது. இப்போ திரும்பவும் எர்த்தோட செக்கிங் ஸ்டேஷனில் பைக்கான அந்த பேரியரை வந்து அப்படியே உடச்சி எறியணும் அப்படின்னு வந்து ஒரு சில கை பிளாஸ்ட்லாம் வந்து விடுறாரு. பட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாஸ்ட் எல்லாமே அந்த ஜெல்லி பேரியரில் அப்படியே தப்ப குளம் மாதிரி அப்படியே அந்த விட்ட பிளாஸ்ட் எல்லாமே அந்த தப்ப குளத்தில் மிதக்கிற மாதிரி மிதந்துக்கிட்டே இருக்குது. என்ன பவர் விட்ட மிதக்குது அப்படின்னு பார்த்துருக்கும்போது பைக்கான் ரொம்ப கோவப்பட்டு அப்படியே கத்துறாரு. இது என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு கத்திட்டே இருக்கும்போது உடனே அந்த பேரியர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்குது. அட பாவீங்களா, இதுக்கு பிளாஸ்ட்டை போட்டால் வெடிக்காதா, கத்துனாதான் வெடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கத்திக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக உடையுது. இப்போ ஜனேமோ வந்து கோகு கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கு, அதாவது அதோட பாஷையில் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கு. சும்மா இல்லாமல் அது கோகு மேலே அப்படியே விழுகிறது, அப்படியே அவரை வச்சு ஃபுட்பால் விளாட்றது, அப்புறம் அட்டாக் பண்ணுறது, அப்படியே அவுத்தில் கன்று விடுறது அப்படின்னு கோகு அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. கோகு ரொம்பவே சீரியஸ் ஆகி அப்படியே சடனாக கத்த ஆரம்பிச்சிடறாரு. கத்துனோடனே கோகு சூப்பர் சைன் 3 ஃபார்முக்கு அப்படியே வந்துடுவார். ஏன்னா இது வரைக்கும் மாஜின் போ தவிர வேறு யாருமே சூப்பர் சைன் 3 போகிற அளவுக்கு புஷ் பண்ணதில்லை. நீ ஒருத்தந்தான் இப்போது அவனுக்கு அப்புறம் புஷ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூப்பர் சைன் 3 ஃபார்மோட ஜனமே கூட ஃபைட் பண்ணுறாரு. ஸோ சூப்பர் சைன் 3 வந்து ஒரு ஓவர் பவர்டான ஃபார்ம் அப்படிங்கிறனால அந்த சூப்பர் சைன் 3 ஃபார்மை வச்சு பயங்கரமாக அந்த ஜனேம்பாவை வந்து அடிக்கிறாரு. ஸோ அந்த ஜனேம்பாவை வச்சு நிறைய எக்ஸ்ப்ளோசிவ் வேவ்ஸ் அப்படி இப்படின்னு விட்டு அந்த ஜனேம்பா வந்து ரொம்ப அடி வாங்கி இன்ஜூர்ட் ஆயிடுது. ஸோ அப்படியே வந்து அந்த ஜனேம்பாவை ஒரு ஃபுல் பவர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக வந்து மாறுது. அது எப்படி முன்னே ஒரு பேபி லைக் ஒரு வில்லனாக இருந்ததோ அது கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக எப்பயும் போல் ஒரு வில்லன் எப்படி ஒரு கொடூரமான ஒரு அப்பியரன்ஸ் வச்சுருப்போனோ அதே மாதிரி மாறிடுது. இப்போ இடத்துல ஹிட்லர் திரும்பவும் தன்னோட அட்ரோசிட்டி வந்து பண்ணிட்டுருக்காரு. டேங்கர்ஸ் எல்லாம் வச்சு காரெல்லாம் நசுக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்காரு. இதை கோட்டன் ட்ரங்க்ஸ் ரெண்டுமே பார்த்துட்டு இவங்க இங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே ஹிட்லரை நோக்கி வருவாங்க. ஹிட்லர் தன்னோட டேங்கரை ட்ரங்க்ஸை நோக்கி வந்து செலுத்துவார். ஸோ அந்த டேங்கர் வந்து ட்ரங்க்ஸை நோக்கி வரும்போது ட்ரங்க்ஸ் ஒரே ஒரு பஞ்சு தான் விடுவான். அந்த டேங்கர் அப்படியே வேமா போய் பின்னாடி வர மற்ற டேங்கர் மேலே மோதி அதெல்லாமே அப்படியே வந்து டெஸ்ட்ராய் ஆயிரும். அதை வச்சு கோல்டன் டயர் ஒட்டிலாம் நட்டுருப்பாரு. உடனே கோல்டனும் ட்ரங்க்ஸும் இவனுக்கு நம்மளோட சூப்பர் சைன் ஃபார்ம் வந்து காம்போ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சூப்பர் சைனாக மாறுவாங்க. ஹிட்லர் உடனே வாயா பிளந்துட்டு ஆத்தேவிங்க சயன்ஸா அப்படின்னு பிளப்பாரு. இப்போ சூப்பர் சைன் 3 கோகு ஜனேம்பா கூட வந்து ஃபைட் பண்ணுவார். இவங்க ரெண்டு பேருமே வந்து பயங்கரமாக வந்து ஃபைட் பண்ணிட்டுருப்பாங்க. லைக் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்ஸாக இருக்கட்டும், நார்மலாக கை பிளாஸ்ட்ஸ் வச்சு பண்ணுற பிளாஸ்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. பட் ஜனேம்பா வந்து SSJ3 ஃபார்மோட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கிறனால அவரை வந்து எதிர்கொள்ள முடியாது. ஜனேம்பா பார்த்தாக்கு ஒரு ஸ்வாட் வர வச்சுருப்பாரு, அதை வச்சு கோகுவோட ஷோல்டர்ஸில் வந்து ஒரு ஸ்லைஸ் பண்ணனால கோகு வந்து ரொம்பவே வந்து அடி வாங்கிடுவார். ஸோ இதேமாதிரி ஜனேம்பா வந்து பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கிறனால கோகு கிட்டத்தட்ட ஒரு அன்கான்ஷியஸ் லெவலுக்கு போயிடுவார். ஒரு ஜெல்லிக்குள்ளே வந்து அவர் வந்து கோகு வந்து ட்ராப் ஆயிடுவார். ஸோ அந்த ஜெல்லியை வந்து ஜனேம்பா தன்னோட ஸ்வாட் ஸ்லைஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கோகு ஒரு ஸ்லைஸ் பண்ணும்போது யார் வந்து சேவ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, வெஜிடா வந்து ஒரு பிளாஸ்ட்டை விட்டு கோகு வந்து சேவ் பண்ணிடுவார். கோகு அப்படியே அந்த ஜெல்லியிலேருந்து அப்படியே தப்பிச்சு வந்துடுவார். உடனே கோகு பார்த்து ஷாக் ஆவார். வெஜிடா நீ எப்படி வந்த, நீ தான் செத்து போயிட்டி அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கும் தெரியல, நான் செத்ததுக்கப்புறம் எல்லாமே கனவு மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் நான் எழுந்து வந்துட்டேன், இப்போ எனக்கு வந்து என்னோட உடம்பு வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்படியே கோகு வந்து வெஜிடாட் அந்த மாதிரி வானு பண்ணுறாரு, இவன் சாதாரண ஃபைட்டர் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அதை நான் பார்த்துக்கிறேன், நீ உடனே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடா வந்து ஜனேம்பா கூட ஃபைட் பண்ணிட்டாரு. அவரும் வந்து தன்னோட பெஸ்ட்டை வந்து கொடுக்குறாரு, பட் ஜனேம்பா அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்குது. ஸோ அடி வாங்கின வெஜிடா வந்து கோகு அப்படியே
தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாரு. உடனே வெஜிடா பதிலுக்கு, நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அவன்கிட்ட உதவி செய்ய வேலையா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே கோகு, என்னோட உதவி உனக்கு தேவையில்ல, ஆனா உன்னோட உதவி எனக்கு தேவை அப்படின்னு சொல்றாரு. வெஜிடா உடனே, என்னடா வளர்ற அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு உடனே கோகு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நம்ம ரெண்டு பேரும் ஃபியூஷன் பண்ணனாலும் இந்த ஜனமை வந்து அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் உன மாதிரி ஒரு கோமாளி தாண்டா பண்ணுவானுங்க, என்ன மாதிரி ஒரு வீர பரம்பரைலாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்கடா அப்படின்னு வந்து வெஜிடா வந்து அவருக்கு ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ கோகுவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆ, கையால் நீ சாக தயாரா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது வெஜிடா, அதுக்கு நான் செத்து கூட போவேண்டா, அந்த ஃபியூஷன்லாம் நான் பண்ண முடியாதா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டே சொட்டை, நீ ஆல்ரெடி செத்து தாண்டா போயிட்டே, நம்ம எல்லாமே செத்து தான் போயிருக்கோம், இனிமேலும் நம்மளை வந்து சாவடிக்க முடியாது, நம்ம இதுக்கு வந்து ஒரு வழி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும்போது வெஜிடா திரும்ப இக்னோர் பண்ணிட்டே இருக்காரு. அந்த ஃபியூஷன்லாம் பண்ண மாட்டேன், ஆளவுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஜனமா வந்து அவங்க இருக்கிற இடத்த பார்த்துருச்சு, உடனே வந்து அப்படியே அட்டாக் பண்ணுது. ஸோ அந்த அட்டாக் வந்து ஒரு ரேப்பிடாக வந்து ஒரு கண்ணாடி வந்து அப்படியே வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து வருது. அதை வந்து கோக்கு வந்து அப்படியே ஈஸியாக டார்ச் பண்ணிட்டாரு. வெஜிடா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டார்ச் பண்ணிட்டாரு, பட் அதில் வந்து ரொம்ப அடி வாங்கிக்கிறாரு. அடி வாங்கினோடனே கோகு வந்து வெஜிடாட்ட இந்த மாதிரி நீ உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வெஜிடா உடனே அழுதுகிட்டே, என்னை பார்த்தா உனக்கு உடனே வெஜிடா என்னை பார்த்தா உனக்கு ஓகேயான மாதிரி தெரியுதாடா அப்படின்னு வந்து கேட்குறாரு. நீ தான் எப்போவுமே ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்க, என்னால் நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் ஸ்ட்ராங்கஸ்ட்டாகவே ஆக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடா கதறிக்கேறி எழுதுறாரு. உடனே கோகு, அதுக்கு எதுக்குமே நான் அழுகிறேன், நான் எப்பவுமே உன்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் தான், நான் அதர் வேர்ல்ட் டோர்னமெண்ட்டில் பயங்கரமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன், அதனால தான் நான் இப்போது அப்படியே இருக்கேன், நீயும் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக தான் இருக்க, பட் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி விடு, நம்ம ஃபியூஷனை பற்றி பேச வேணாம், நம்ம ரெண்டு பேரும் இப்போ தான் இறந்து போயிருக்கோம், ஸோ இந்த சூழ்நிலை வந்து நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட வேணாம், சரிவா நம்ம இந்த இடத்த விட்டு உடனே எஸ்கேப் ஆகணும், ஜனமா இந்த இடத்த இன்னும் 30 செகண்ட்ஸில் அடிச்சிருவோம் அப்படின்னு வந்து கோகு சொல்கிறாரு. நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், நான் ஒரு கோலை கிடையாது, நான் ஒரு வாரியர், நான் இவன் கூட ஃபைட் பண்ணி ஜெயித்தாலும் நான் ஹெல்லுக்கு தான் போகிறேன், நான் அவன் கூட அடி வாங்கிட்டு தோத்தாலும் நான் ஹெல்லுக்கு தான் போகிறேன், அதுக்கு அவன் கூட நின்று ஃபைட் பண்ணிட்டாவது நான் போயிடுறேனே அப்படின்னு வந்து வெஜிடா வந்து சொல்லுவார். இவனுக்கு பேசிகிட்டு இருக்கும்போதே ஜனம்பா வந்து அட்டாக் விட்டுருவான். ஸோ இப்படியே புலம்பிட்டு இருந்த வெஜிடாவை பிடிச்ச அப்படியே கோகு இன்ஸ்டன்ட் ட்ரான்ஸ்மிஷன் பண்ணி இன்னொரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு இடத்துல போய் டெலிபோர்ட் பண்ணிடுவார். ஸோ கோகு உடனே வந்து ஃபைனலாக வெஜிடா வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி நமக்கு வேறு வழியே இல்லை, பார்த்தல அவன் எவ்வளோ ஓவர் பவர்டாக இருக்கான், எவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடாவும் உடனே லைட்டாக வந்து தலையாட்டுறாரு. ஸோ ஓகே, நம்ம வந்து ஃபியூஷன் பண்ணுவோம், இது வந்து ஒரு சாதா சிம்பிள் டெக்னிக் தான், பட் நம்ம ரெண்டு பேர்த்தோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிஸையும் வந்து ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு வந்து கோகு வந்து சொல்கிறாரு. அப்படியே கோகு ஃபியூஷன் டான்ஸ் வந்து அப்படியே ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு வெஜிட்டு அப்படியே ரொம்ப கடுப்பாக வருவாரு. டே இதெல்லாம் மனுஷன் பண்ணுவானடா, நம்மளாம் வாரியர்ஸ்டா, கோமாளிங்க கிடையாதுன்னு திரும்பவும் சொல்கிறாரு. பட் இதை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வெஜிடாவும் ஒத்துக்கிறாரு. ரெண்டு பேருமே வந்து ஃபியூஷன் டான்ஸ் பண்ணுறாங்க. பட் இது வந்து வெஜிடா வந்து தப்பாக பண்ணிடுறாரு. லைக் இது வந்து ரெண்டு ஃபிங்கர்ஸ் வந்து இணையணும், பட் இவர் வந்து கையை முறுக்கிட்டு ஃபிஸ்ட்டை வந்து காமிச்சிருவார். ஸோ அதனால் வந்து இவங்க வந்து கொஜிடாவை மாற மாட்டாங்க, வேக்குவாக மாறிடுவாங்க. அதாவது வேக்குனு எப்படி பார்த்தீங்கன்னா கொஜிடாவோட வந்து ஃபேட்டஸ்ட் வெர்ஷன், அதாவது இந்த இந்த கொஜிடா வந்து கொஞ்சம் குண்டாக இருப்பான். ஸோ அப்படியே போய் இவங்க போய் ஜனம்பா கூட ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு அதாவது ஜனம்பாவுக்கும் வேக்குக்கும் நடக்கிற ஃபைட் வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும். ஏன்னா இந்த வேக்கு வந்து ரொம்ப குண்டாக இருக்கிறனால இவரால் ஃபைட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு நடிப்பார். பட் ஜனமாட்ட வந்து நல்லா அடி வாங்குவார். ஸோ அந்த ஃபைட் வந்து ரொம்பவே காமெடியாக இருக்கும். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அந்த இடத்த விட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஏன்டா இதெல்லாம் ஃபியூஷன் டெக்னிக்காடா அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடா வந்து கத்தினே போவார். அப்படியே கோகு என்ன சொல்லுவார்னா, எனக்கு என்னமோ தெரியல, இதில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார். உடனே கிங்காய் அங்கேருந்து வந்து கத்துவார். வெஜிடா வந்து இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் வைக்கிறது பதிலாக கையை முறுக்கி ஃபிஸ்ட்டு வந்து காமிச்சிருப்பாரு அப்படின்னு வந்து சொல்லுவார். இப்போ வா நம்ம ரெண்டு பேரும் திரும்ப ஃபியூஷன் டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் தயாராக பண்ணிட்டுருக்கிற உடனே சடனாக ஜனம வந்து இடையில ஒரு பிளாஸ்ட்டை போட்டு குட்டையை வலிப்பி விட்டுவார். இவங்க ரெண்டு பேரும் அப்படியே அங்கிட்டு பறந்து போயிடுவானுங்க. ஸோ ஜனமா உடனே கோகு வெஜிடாவை அடிக்கும்போது சடனாக வந்து யார் சேவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பைக்கை வந்து அவர் வந்து ஜனம்பாவை அடித்து அப்படியே அவங்கள வந்து சேவ் பண்ணுறாங்க. ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணாம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை வேமா பண்ணுங்க, நான் அது வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து பைக்கான் சொல்கிறாரு. ஸோ அந்த பேரியரை உடைக்கும் போது அவர் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாரோ அதே டெக்னிக் இவனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனமா முன்னாடி போய் அப்படியே அடிக்காமல் அப்படியே கத்துறாரு. ஜனமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உடையிறாரு. ஸோ அது வந்து அந்த ட்ரிக் வந்து ரொம்ப நேரம் வந்து ஒர்க் ஆகலை. ஜனம்பா திரும்பவும் வந்து அப்படியே அங்கிட்டு போய் இங்கிட்டு வந்து ஒரே பஞ்சம் வந்து பைக்கான வந்து அப்படியே அடித்து முடிக்கிறாரு. ஸோ சடனாக அட் த சேம் டைம் கோகு வெஜிடா ரெண்டு பேருமே வந்து ஃபியூஷன் டான்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க கொஜிடா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாங்க. ஸோ கோகு வெஜிடாவும் ஃபியூஷன் ஆகி கொஜிடாவை மாறுற மாதிரி ட்ரங்க்ஸும் கோட்டனும் இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்பாக்களும் ஃபியூஷன் ஆகிட்டாங்க, வா நம்மளும் ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஃபியூஷன் டான்ஸ் பண்ணி கோட்டங்ஸாக மாறுறாங்க. அப்படியே கொஜிடா அந்த பக்கம் இருந்து என்ன சொல்கிறாருனா, நான் வெஜிடா இல்லை, கோகு இல்லை, நாங்கள் வந்து கொஜிடா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்படியே ரிவர்ஸ் வாக்கில் ஒரு கிக்கை விட்டுட்டு கொஜிடாவோட ஸ்பெஷல் அட்டாக்கான ஸ்டார் டஸ்ட் பிரேக்கரை
அப்படியே அந்த ஜனம்பாட்டை விட்டு அப்படியே அந்த ஜனம்பா வந்து அப்படியே அந்த ஸ்டார் டஸ்ட் பிரேக்கரில் அப்படியே டெஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ அந்த ஜனம்பா அழிஞ்சு அப்படியே அந்த டீனேஜ் பையனான ஓரிஸ் வந்து அப்படியே வருவான், வந்துட்டு கொஜிட்டாவை பார்த்துட்டு அப்படியே பயந்து அப்படியே ஓடிடுவான். ஸோ அதே மாதிரி இடத்துல கோட்ரிங்ஸ் வந்து தன்னோட ஸ்பெஷல் அட்டாக்கான சூப்பர் கோஸ்ட் காமிகாசியை வச்சு அந்த ஹிட்லரோட ஃபோர்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து அடிப்பாங்க. இந்த ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் கோக்கு வந்து வெஜிடாவுக்கு வந்து நன்றி சொல்லுவார். ஸோ வெஜிடா அதுக்கு என்ன சொல்லுவார்னா, எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நான் உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். நீ எதுக்கு எனக்கு நன்றி சொல்லணும், நம்ம ரெண்டு பேரும் இந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் வந்து நான் ரொம்ப ரசித்தேன் அப்படின்னு வந்து கோகோ சொல்லுவார். உடனே வெஜிடாவை அப்படியே திரும்ப சிரிச்சுட்டு அப்படியே அவரும் வந்து அப்படியே ஃபேட் ஆயிடுவார். ஸோ இதோட வந்து இந்த மூவி வந்து முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ராகன் பால் ஜி ஆண்ட்ராய்ட் சாகாவோட பார்ட் 3 வந்து போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் டெத் நோட்டோட ஷோ எக்ஸ்பிளேஷன் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தமிழ் நிமை கேமிங்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.